சேனல் மனசுக்கு பிடித்த ருசி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 5 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 6-7 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், நம்ம அதுக்குள்ள புளி கரைச்சி எடுத்துடலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். புளியை நல்லா கரைச்சிக்கலாம். ஊறிடுச்சு, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இனி இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதை மாதிரி நல்லா மைய அரைச்சா போதும். இதே ஜார்லேயே ஒரு சின்ன தேங்காயில் 1/2 முடி தேங்காய் போட்டுக்கலாம். இது கூடவே தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி மைய அரைச்சி எடுத்தால் போதும். சட்டி ஹீட் ஆனோடனே 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம். இதை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடி. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். புளித்தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வடை மீன் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி. இது இப்போ நல்லா கொதிக்கணும், இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி இறக்கிடலாம். நம்மளோட மீன் குழம்பு ரெடி.